Hey guys, welcome to the channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான சாம்பார் ரெசிபி தான். ஃபஸ்ட்டு மெனுவில் எது ஞாபகம் வரும் அப்படின்னா சாம்பார் ரெசிபி தான். கண்டிப்பாக சாம்பார் இல்லாமல் எதுவுமே ஓடாது. ப்ளஸ் சவுத் இந்தியன் மெனுவில் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு சாம்பார் செஞ்சுடுவோம் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம இதை மிஸ்ஸே ஆகாத மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு போடுற மாதிரி சாம்பார் செஞ்சுருக்கேன். லஞ்சுக்கு போடுறதா இருந்தால் நாங்கள் புளி சேர்த்துப்போம். டிஃபன் சாம்பாராக இருந்தால் பருப்பு வந்துட்டு ரெண்டு விதமான பருப்பு எடுத்துகிட்டு ப்ளஸ் புளி சேர்க்க மாட்டோம் டிஃபன் சாம்பாருக்கு. ஸோ நான் இன்றைக்கி புளி சேர்த்து தான் செய்ய போகிறேன். வெங்காயம் நிறைய பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி வெங்காயம் தான் இப்போ போட போகிறேன். அதுக்கப்புறம் மசித்த பிறகு மீதி பாதி வெங்காயத்தை நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ துவரம்பருப்பு ஒரு கப்புக்கு ஒரே ஒரு ஸ்பூன் பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன். வேணானா எடுத்துடுங்க. அது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியும் ஒரு நல்ல மனமும் கொடுக்கும் உங்களுக்கு சாம்பாரில். அதோட பச்சை மிளகாய் வேண்டான்னா எடுத்துடுங்க, இல்லைனா காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கேப்சிகம் போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கேப்சிகம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்படி சொல்கிறது, அதுக்கு ஒரு தனி அரோமா இருக்கும். உங்கள் சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். பிடிக்காதவங்களுக்கு கூட நீங்கள் போட்டு மசிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிறது தெரியாது. ஒரு வேளை சுத்தமாக பிடிக்காதுன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ மூணுலேருந்து நாலு விசிலுக்கு மேலே விட்டு நான் எடுத்துகிட்டு தேவையான தண்ணியும் இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கலாம், ஏன்னா பவுடர் மிளகாய் தூள் போடுறச்ச கொஞ்சம் திக்காகிடும். மீதி இருக்கிற வெங்காயமும் நான் போட்டுக்கிட்டேன். ப்ளஸ் ரெண்டு காய்கறிகள் இதில் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி வாசனையாக இருக்கட்டும்னு முருங்கைக்காயும் அப்புறம் கேரட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்துட்டு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணுறதாக இருந்தால் குழஞ்சி போயிடும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா பிகினர்ஸ்க்கு ஜஸ்ட்டு டயர் போட்டுட்டு 10 minutes நீங்கள் விட்டிங்கனாலே, அதாவது விசில் போடாமல் டயர் மட்டும் போட்டு 10 minutes விட்டிங்கனாலே காய்கறிகள்லாம் சூப்பராக வெந்துடும். இன்றைக்கி நான் குழம்பு மிளகாய் தூளும் உப்பு தேவையானது 1.5 teaspoon போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்துட்டு 1 teaspoon ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க. காய்கறிகள்லாம் அதான் நீங்கள் நல்லா கொதிக்கும் பொழுதே வேக விடுங்க. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி விசில் போடாமல் நீங்கள் 10 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக தான் வந்துட்டு புளி சேர்க்கணும், இல்லைனா வந்துட்டு கலரும் மாறிடும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட்டாகவே புளி தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுட்டு தாளிப்பு சேர்த்துக்கலாம். நார்மலான தாளிப்பு தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். வரமிளகாய் போட்டு நான் தாளித்து விட்டுருக்கேன். வடகம்லாம் இன்னைக்கு நான் போடலை. ஸோ இதுதான் ஈஸி அண்ட் சிம்பிளான சாம்பார். லன்ச்சுக்கு நாங்கள் இதை சர்வ் பண்ணி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சாம்பாரில் நீங்கள் வந்துட்டு நார்மலாக வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட இன்ஃப்யூஸ் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் கண்டிப்பாக நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கை நிறைய கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருக்கேன். அதோடு இன்றைக்கி நான் பஜ்ஜி செஞ்சேன். ஸோ அதுவும் பிளாட்டரில் இருக்குது. சுட சுட சாதம் சாம்பார். இன்றைக்கி பஜ்ஜி த ஸ்பெஷல். அதோட வெண்டைக்காய் வதக்கல் எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு எனக்கு